வணக்கம், குட் மார்னிங். இது உங்கள் வெங்கடேஷன் ரென்மேன் ஸ்டுடியோ. வெல்கம் பேக் டு ரென்மேன் ஸ்டுடியோ. வந்த ஹைன் எல்லாருக்கும் முதல்ல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு நல்ல சப்போர்ட், ஒரு பெரிய சப்போர்ட் நம்மளுக்கு, நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அதை தொடரணும். நீங்கள் புது வியூவராக இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மே மாதம் ஒரு புயல் சின்னம், ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம். அது எங்கே, எப்படி, எப்போ, அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இன்றைய வானிலை அறிக்கை, வெப்பநிலை எப்படி இருக்க போகிறது, மழை எங்கே இருக்க போகிறது, கனமழை வருமா, எங்கே வரும், இதையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐட்டம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீன்வைல் இந்த சேனல் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, ட்விட்டர் ஐடி, நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடி மூணுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் என்னை பின்தொடரலாம். உங்கள் ஆதரவை அங்கேயும் எனக்கு தரலாம். பல வீடியோக்கள், பல விஷயங்கள் நம்ம அங்கேயும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை விட அதிகமான விஷயங்கள் அங்கேயும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். ஸோ நீங்கள் அதில் என்ன பின்தொடருங்கள் நண்பர்களே. நம்ம முதல்ல பார்க்க போகிறது புயல் இந்த மாதம் எப்படி வரக்கூடுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வீடியோவில் எம்ஜேஓ பற்றி நம்ம சொன்னோம், அதே தான் இப்போயும் சொல்கிறேன். எம்ஜேஓ இப்போது ஃபேஸ் ஒன்னுக்கு வந்துட்டுருக்கு. மேபி ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே இந்த ஃபேஸ் ஒன்னுக்கு அது வந்துடும். இது வர்றதுக்கு முன்னாடியே, இன்றைக்கே வரத்துக்கு முன்னாடியே இப்போவே நம்ம பல இடங்களில் தண்டர்ஸ்டாம்ஸ், மழை நிகழ்வுகள் அதிகமாயிட்டிருக்கு, மழையினுடைய வீரியம் அதிகமாயிட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உட்புற மாவட்டங்களில், டெல்டா கரையோர மாவட்டங்கள்லாம் நவ் கேஸில் சொன்ன மாதிரி நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகள் இன்னும் அதிகமாகும். வரக்கூடிய நாட்களில் மழையின் பரப்பளவு அதிகமாகும், மழை பெய்யும் இடங்கள் அதிகமாகும், மழையின் வீரியமும் அதிகமாகும். இந்த எம்ஜேஓ வர்றதுக்கு முன்னாடி வர வேண்டிய ரோஸ்பி வேவ் அவ்வளோ வலு குறைந்ததாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்ல தடிமனாக இருக்கும் அதனுடைய இது. அப்படின்னா எம்ஜேஓ ஆம்டிடியூட் அதிகமாக இருக்குது, நல்ல சக்தியான ஆம்டிடியூடாக வருது அப்படின்றது தான் இதனுடைய வெளிப்பாடு. நம்ம நேத்தி வீடியோவில் சொன்ன மாதிரியும் எம்ஜேஓ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்து லூப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இது கண்டிப்பாக அரபிக்கடலில் தான் ஒரு புயல் சின்னத்தையோ ஒரு சலனத்தையோ கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஒரு 70% இப்போது அறுதி உறுதியாக நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது தென்மேற்கு பருவமழையை உந்துவதில் மட்டுமல்ல, தென்மேற்கு பருவமழை ஸ்டார்டிங்கில் ஒரு தாறுமாறான ஸ்டார்டிங் கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை தான் இந்த எம்ஜேஓ பார்க்க போகுது. அதனால் நம்ம கவலையே பட வேண்டாம். மழை, சூப்பர் மழை இந்த வருஷம் இருக்குது. ஸோ எம்ஜேஓ பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புயல். நேற்று நம்ம சொன்ன அதே இன்சிம்பிள்ஸுடைய ஃபர்தர் அப்டேட். இன்றைக்கான அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அரபிக்கடல் பகுதியை வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் ஒரு புயல் சின்னம் அரபிக்கடலில் கேரளாவுக்கும் கோவாவுக்கும் தென் கிழக்காகவோ இல்லை வடகிழக்காகவோ உருவாகக்கூடும் அப்படின்னு தான் வானிலை படிமங்கள் கணிக்கின்றன. நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ சரணம் பாருங்கள், இந்த இடத்துல உருவாகி இந்த அரபிக்கடலில், மத்திய அரபிக்கடலில் உருவாகக்கூடும். இது மும்பை, குஜராத் இல்லைன்னா அரபிக், இந்த அரபிக் வளைகுடாவில் தான் அது கடக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த மூணு இடம் தான் இருக்குது. ஸோ இதோடைய அன்சர்டனிட்டி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு 30% வங்கக்கடல்லையும் ஒரு சின்னம் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிகிறது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அரபிக்கடலை ஓரளவுக்கு லாக் பண்ணிக்கலாம்னு தான் தோணுது. ஸோ வானிலை நிகழ்வுகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால், இப்போ இருக்கிற நிகழ்வு நிகழ்ந்தால், வட தமிழகம், தென் தமிழகம் உள்பட பாண்டிச்சேரி, சென்னை, கடலூர், நெல்லூர் எல்லா இடங்கள்லையுமே நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உட்புற மாவட்டங்களில் கனமழை முதல் பலத்த மழை வரலையும் கூட பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது.
எது எங்கே இருந்தாலும் கடலோர கர்நாடக மாவட்டங்களும் கேரள பகுதிகளிலேயும் மிக தீவிர கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. ஸோ இதுதான் இப்போதைய அப்டேட். ஃபர்தர் அப்டேட் நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இந்த மீன்வைல் டைம் நம்ம இன்னிக்கான வானிலை அறிக்கை பார்க்க போயிடலாம் வாங்க. வெப்பநிலை பொறுத்தவரை இன்றும் கடலோர மாவட்டங்கள் இயல்பையோட 1 டிகிரி அதிகமாக பதிவாகக்கூடும். உட்புற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 டிகிரி வரை விலகி பதிவாகக்கூடும். மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே இயல்பான வானிலை தான் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. கடல் மதுரை திண்டுக்கல் அந்த சரௌண்டிங்கில் பார்த்தோம் ஹெவி டியூட்டி தண்டர்ஸ்டாம். ஹெவி டியூட்டி தண்டர்ஸ்டாம்னா அந்த மலை மேகத்தினுடைய தீவிரத்தன்மை நிலப்பரப்பிலிருந்து 15 கிலோமீட்டர் அதிகமாக அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாக, அதாவது டென்சிட்டி அதிகமாக இருந்தது. ஹேமர் அப்படின்வாங்க, இடி வந்து சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரி அந்த பவர், அந்த எலக்ட்ரிக் ஹேமர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான படுபயங்கரமான இடி மேகங்கள்லாம் உருவாச்சு. மழையும் நல்ல மழை பெஞ்சிருக்கு, எல்லா இடங்கள்லையுமே நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதை பற்றின டீட்டெயில் 8:30 வந்த உடனே உங்களுக்கு கம்யூனிட்டி தேவையில் அப்டேட் பண்ணுற, மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா முதல்ல சென்னை ஒட்டிய புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை வருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. பாண்டிச்சேரியிலும் விடியற்காலையில் அல்ல முற்பகல்லையோ லேசான தூறல் சாரல் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. விருத்தாச்சலம் பகுதிகளில் லேசான மழை இருக்கக்கூடும். நாகப்பட்டினத்தை ஒட்டிய தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளிலையும் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகிறது. மன்னார்குடி திருச்சியில் கூட இன்றைக்கி லேசான மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரம்பலூர் ஆத்தூர் இந்த சுற்றிய பகுதிகளில் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்குது. சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் பகுதிகளில் மிதமான மழை இருக்கக்கூடும். ஈரோடில் இன்றைக்கி மழை கம்மியாக இருக்கலாம், 50-50 தான். விடியற்காலையில் சத்தியமங்கலம் திருப்பூர் இந்த பகுதிகளில் லேசான மழை இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது. வால்பாறை ஊட்டி கொடைக்கானல் மலை சார்ந்த பகுதிகளில் மிதமானது முதல் சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். கோயம்புத்தூரில் மிதமான மழை இருப்பதற்கான சாத்தியம் இன்றைக்கி இருக்குது. பழனி தேனி திண்டுக்கல் ராஜபாளையம் கோவில்பட்டி அருப்புக்கோட்டை மதுரை கடையநல்லூர் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த பகுதிகளிலையும் அறந்தாங்கி பகுதிகளிலையும் இன்றைக்கி மிதமான மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய கடையநல்லூர் தென்காசி பகுதிகளில் தேனி கம்பம் போடி இந்த பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. இந்த வருஷம் தென்காசி பகுதிகளில் அதிகமான மழை கோடை மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அது தொடரும். கேரள பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருவனந்தபுரம் ரன்னி அச்சங்கோவில் பம்பா இடுக்கி மூவாட்டுப்புழா தொடுப்புழா பகுதிகளில் கனமழையும் கொச்சின் எர்ணாகுளம் காயங்குளம் ஆழப்புழா திருச்சூர் பாலக்காடு பகுதிகளில் மிதமான மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கோழிக்கோடு தலைசேரி ஷொரனூருக்கு மேலே கோழிக்கோடு தலைசேரி வடக்கரா மலப்புரம் வயநாடு பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காசர்கோடு மாவட்டங்கள் பையனூர் நடப்புறம் இந்த இடங்கள்லாம் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஷிமோகா டிப்டூர் பெங்களூர் சித்ரதுர்கா ராணிபெண்ணூர் சிர்சி மங்களூர் உடுப்பி பகுதிகளிலையும் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெல்காவி ஹூப்ளி அந்த இடங்கள் சாங்லி மீரஜ் இந்த பகுதிகளிலையும் மிதமான மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இடி மின்னல் இங்கெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைதராபாத் லைட் ட்ரெயின்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஏபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விசாகப்பட்டினம் பிரகம்பூர் ஸ்ரீகாக்குளம் இந்த பகுதிகளில் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. ராமகுண்டம் பகுதிகளிலையும் இன்றைக்கி மழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகிறது. ஸோ இலங்கையில் பொறுத்தவரையிலையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொழும்பு சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தம்புலா இந்த பகுதிகளில் மிதமான மழை இருக்கும். அம்பாரா பகுதிகளில் இன்றைக்கி மிதமான மழை இருக்கும். முல்லைத்தீவு இந்த பகுதிகள் திருகோணமலை பகுதிகளிலையும் லேசான மழை அல்லது மிதமான மழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி இருக்கிறது. இதுதான் இன்றைய மழை வாய்ப்பு உள்ள பகுதிகள். வெப்பநிலை பற்றியும் பார்த்துட்டோம், புயல் பற்றியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த கமெண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை காண வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோ. வணக்கம், வாழ்க தமிழ்.